சகுந்தலா தேவி, நம்ம எல்லாரும் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு டைம் ஆச்சு இவங்களோட பேரை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மேக்ஸ் போடும் போதெல்லாம் ஜமண்டா இந்த மேக்ஸ கண்டுபிடிச்சான் அப்படின்னு மன குமுறல் வரும் போதெல்லாம் அது இவங்க தாங்க கண்டுபிடிச்சாங்கன்னு வந்து சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்டவங்க தான் இவங்க. ஹியூமன் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லப்படுற சகுந்தலா தேவியை பேஸ் பண்ணி, அவங்களோட லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி ஒரு பயோபிக் எடுத்திருக்காங்க. அண்ட் அது பிரைம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இவங்களால மட்டும் எப்படிதான் முடியுதுன்னு எல்லாருமே ரொம்ப வியக்க வச்ச சகுந்தலா தேவியோட லைஃப் டிராவலை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ட்ரிக்டான அப்பா, அப்பா சொல்ல தட்டாத அம்மா, பிசிக்கலி சேலஞ்ச்ட் அக்கா, இந்த மாதிரி ஒரு குடும்பத்துலதான் சகுந்தலா தேவி வளர்றாங்க. ஒரு ஏர்லி ஸ்டேஜ், ஒரு 5 வயசுக்குள்ளேயே வந்துட்டு சகுந்தலா தேவி மேக்ஸ்ல ரொம்ப ஜீனியஸ் அப்படிங்கறத அவங்க அப்பா கண்டுபிடிக்கிறாரு. சர்க்கஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்பா ஊர் ஊரா சகுந்தலா தேவியோட திறமைய வித்து காசு சம்பாதிக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிறத அப்பா ரொம்ப செல்ஃபிஷா இருக்காங்கன்னும், அம்மா வந்து தட்டி ஒரு வார்த்தை கூட கேட்காம அங்க நடக்கிற அநியாயத்தெல்லாம் ரொம்ப பொறுத்துக்கிட்டு போறதாலையும் அம்மா அப்பாவை டோட்டலி வெறுக்கிறாங்க. அண்ட் 1 point of time அவங்க அக்கா இறக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க வீட்டை விட்டும் வெளியில போறாங்க. ஒரு டீனேஜரா வெளியில போறாங்க. அது எப்ப போறாங்க, எங்க போறாங்கன்னா லண்டனுக்கு போறாங்க. லண்டன் ஷிஃப்ட் ஆகி போறாங்க. சோ அங்க கதை அப்படியே நகருது. அவங்க செல்ஃபாவே எல்லாத்தையும் லேர்ன் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஸ்கூல்ன்ற ஒரு விஷயத்த அவங்க ஸ்கூலுக்கு அவங்க போனதே கிடையாது. எல்லாமே செல்ஃப் டாட் தான். செல்ஃபாவே லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜா இருக்கட்டும், எத்திக்வேட்டா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அவங்க செல்ஃபா லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் மேக்ஸ்லயும் பயங்கரமா பிச்சு உதறாங்க. இங்க பண்ணின அதே விஷயங்கள் தான், அதாவது ஸ்கூல் ஸ்கூலா போறதா இருக்கட்டும், அங்க போகும்போது அங்க இருக்கிற ஆடியன்ஸ் வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு மேத்தமெட்டிக்கல் சம் கொடுத்து இதை நீங்க சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுவாங்க. அந்த சேலஞ்சு சகுந்தலா தேவி வித்தின் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து அவங்க சால்வ் பண்ணுவாங்க. இப்படி போயிட்டு இருக்க லைஃப்ல பரிதோஷ் பானர்ஜி அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் ஆபீசரை மீட் பண்றாங்க, லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்றாங்க, குழந்தையும் பத்துக்கிறாங்க. சோ அவங்களுக்கு ஒரு அழகான பொண்ணும் பிறக்குது. அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா எப்படி இருந்தாங்களோ அந்த அம்மா மாதிரி நான் இருக்க மாட்டேன், என் குழந்தைய ரொம்ப நல்லாவே நான் வளர்ப்பேன் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. பட் இங்க ஒரு கான்ட்ரடிக்டரி, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் வந்து ஒரு ஒரு சின்ன கோல் வார் மாதிரி போகுது. அது என்னன்னா, சகுந்தலா தேவிக்கு இந்த மறுபடியும் இந்த மேக்ஸை வந்து எடுத்து உலகம் ஃபுல்லா போகணும், உலகம் ஃபுல்லா ஷோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அவங்க ஹஸ்பண்டுக்கு இந்தியா விட்டு, அதுவும் இன் பர்டிகுலர்லி கொல்கட்டால இருக்காரு ஹஸ்பண்ட். ஸோ கொல்கட்டா விட்டே நான் வெளியில வரமாட்டேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ இது இவங்க ரெண்டு பேத்துக்குமே கோல்வார் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் சகுந்தலா தேவி அவங்க குழந்தைய கூட்டிட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சுத்தமா வந்து ஹஸ்பண்ட் கூட கான்டாக்டே இல்லை. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அவங்க தான் வளர்க்குறாங்க. பட் இங்கேயும் ஒரு பிரச்சனை வருது. என்னன்னா, இப்போ சகுந்தலா தேவி அவங்களோட சைல்டுஹுட எந்த அளவுக்கு மிஸ் பண்ணாங்களோ அதே அளவுக்கு சகுந்தலா தேவியோட பொண்ணான அனுபமாவும் மிஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இப்ப கதை டிராவல் ஆகி போகுது. என்னோட சைல்டுஹுட்டே நீங்க ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னு பொண்ணு சொல்லும் போது உடஞ்சு அழுகிறது. அதுக்கப்புறம் வெறும் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் இல்லாம கூடவே அஸ்ட்ராலஜி லேர்ன் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் வந்து இந்திரா காந்தியை அப்போஸ் பண்ணி லோக்சபா எலெக்ஷன்ல நின்னுருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களும் அவங்க அவங்க லைஃப்ல கோத்ரூ பண்ணியிருக்காங்க. பட் ஃபைனலி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, நான் என் பொண்ணை எந்த என் பொண்ணு என்னோட பொண்ணுக்கு நான் தான் பெஸ்ட் மாமா இருப்பேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிட்டு போற அந்த ஒரு விஷயம் நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறது தான் இந்த சகுந்தலா தேவியோட ஸ்டோரி. ஸோ மூவி ஸ்டோரியை பார்த்தாச்சு. அடுத்தது இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பார்த்துடலாம். இந்த படத்தில் இருக்கிற மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு கேட்டால் அது வித்யா பாலன் தான். அவங்களோட ஆக்டிங் வேற லெவல். இதில் மேக்ஸ் எல்லாம் இருக்கு. மேக்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பர்சன் பார்த்தினா ஒரு பயோபிக் ரொம்ப போர் அடிக்குமோ அப்படின்னா வேற லெவலுங்க. அப்படிலாம் சான்ஸே இல்லை. மூவி இந்த 2.5 hours போகிறதே வந்து தெரியாது அந்த அளவுக்கு வந்து வித்யா பாலனோட ஆக்டிங் இருக்கும். எப்படி மேக்ஸை வந்துட்டு போரிங் சப்ஜெக்ட் மேக்ஸ் அப்படிங்கறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டா மாத்தினவங்க சகுந்தலா தேவியோ, அவங்களோட பிரசன்ஸ் மூவில ரொம்ப அழகா வந்து போர்ட்ரே பண்ணிருப்பாங்க வித்யா பாலன். நிறைய சீன்ஸ்ல அவங்களோட ஆக்டிங் வந்து வேற லெவல்ல இருக்கும். டீனேஜ்ல இருந்து 8 இயர்ஸ் ஓல்டு கேரக்டர் வரைக்கும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை அவ்வளோ அழகா வந்து போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க வித்யா பாலன்.
இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய பிளஸ் என்னன்னு கேட்டா இஷிதா மொய்த்ராவோட டயலாக்ஸ் தான். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே நேரத்துல எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணிக்க கூடிய அளவுக்கும் அவங்களோட டயலாக்ஸ் இருக்கு. இந்த படத்துக்குன்னு தனியா ஒரு ஹியூமருக்குன்னு தனி ஒரு ஆள் வேணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. இந்த ஜீனியஸ்க்கே உரிமையான அந்த ஜீனியஸ்க்குனே இருக்கிற ஒரு நக்கலான ஹியூமர் டச் கண்டிப்பா இந்த படம் ஃபுல்லாவே இருக்குன்னே சொல்லலாம். இந்த படம் ஒரு நான் லீனியர் மூவி, சோ அங்க எங்கன்னு ஸ்கிப் ஆயிட்டு போகும். பட் அந்த ஸ்கிப் ஆகுறது எல்லாத்தையுமே சினிமாட்டோகிராஃபி மூலமாவே ரொம்ப அழகா வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட இன்னொரு பெரிய பிளஸ்னா இந்த சினிமாட்டோகிராஃபி தான். 1934 இருக்கட்டும், 2000 இருக்கட்டும், அதுல வர காஸ்டியூம்ஸ்ல இருந்து அந்த ஷேட்ஸ் ஆஃப் கலர்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து பயங்கர சூப்பரா இருக்கும், பர்ஃபெக்டா இருக்கும். அண்ட் இந்த மூவில நடிச்ச எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களோட பெஸ்ட தான் கொடுத்துருக்காங்க. யாரையுமே வந்து ஒரு குறை சொல்ற அளவுக்கு யாரோட ஆக்டிங்குமே இல்லை. ஸோ அடுத்தது இந்த படத்துல இருக்கிற நெகட்டிவ் பார்க்கலாம். இந்த படத்துல இருக்க மிகப்பெரிய நெகட்டிவ் என்னன்னு கேட்டா, இந்த ஓவரால் இந்த மூவியே வந்து பொண்ணு பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது அனுபமா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் நகருது. ஸோ அவங்க ஃபேமிலி பத்தி தான் ரொம்ப ஃபுல் ஃபோக்கஸ்டா இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பொண்ணுக்கும் அம்மாக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப், அதுல இருந்த பிரச்சனைகள், அண்ட் சகுந்தலா தேவி மேக்ஸ் மேல இருக்கிற இந்த பற்றுனால அவங்க ஃபேமிலிக்கு எந்த மாதிரி இம்பாக்ட் இருந்துச்சு, இந்த மாதிரி தான் அந்த கதை சொல்லுது. இந்த ஹோல் சப்ஜெக்டுமே, இந்த ஹோல் மூவியுமே அப்படிதான் டிராவல் ஆகி போகுது. தவிர சகுந்தலா தேவி ஒரு தனி மனுஷியா இருந்து ஸ்கூலுக்கே போகாம எந்த மாதிரிலாம் அவங்க வந்து கஷ்டப்பட்டு இந்த ஒரு மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹோல் சப்ஜெக்டை லேர்ன் பண்ணாங்க, எப்படிலாம் புக்ஸ் எல்லாம் எழுதுனாங்க, அந்த டிராவல்லாம் இதுல ரொம்பவே மிஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரிக்னோமெட்ரி, லாகரித்ம்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல் போகாம கத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் எல்லாத்தையும் மீறி அவங்க அதையும் லேர்ன் பண்ணாங்க. ஸோ இதுல கண்டிப்பா அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நிறைய கடந்துதான் வந்திருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்துல மிஸ் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம, அம்மா பொண்ணுக்கான அந்த இன்டென்ஸ் மட்டும்தான் இதுல இருக்கே தவிர அவங்களோட ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் கூட மிஸ் ஆகுது. அண்ட் சகுந்தலா தேவிக்கும் அவங்க அம்மா அப்பாக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் கூட இதுல வந்து மிஸ் ஆகுதான் செய்யுது. ஸோ இதனால சகுந்தலா தேவி, அதாவது வித்யா பாலன் மேல கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் டச் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி போர்ட்ரே ஆகுது. அண்ட் ஆன் ஃபைனல் நோட், சகுந்தலா தேவிக்கு எப்படி ஹியூமன் கம்ப்யூட்டர் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படிங்கறத டெபிட் பண்ணிருக்கிற சீன் வேற லெவல்ல இருக்கு. உண்மையிலுமே இப்பெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு நானே யூடியூப்ல போய் சர்ச் எல்லாம் பண்ணி பார்த்தேன். நிஜமாவே ஆனா அந்த மாதிரி வேற லெவல் டேலண்டட் பர்சன் அவங்க. கம்ப்யூட்டர் கூட தப்பு பண்ணிருக்கீங்க, பட் சகுந்தலா தேவி தப்பே பண்ணது இல்லை. அது மட்டும் இல்லாம, 1970s ஹோமோ செக்ஷுவாலிட்டி பத்தி அவங்க எழுதின புக்கு வேற லெவல். உண்மையிலுமே இப்போதான் ரீசெண்டா தான் நம்ம கவர்மெண்டே வந்து அதை வந்து எல்ஜிபிடி அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டியை வந்து என்ன சொல்ற அதுக்கான சட்டத்தை வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. பட் அவங்க 1970s அதை பத்தி எழுதியிருக்காங்க. பட் இதை பத்தி இன்டர்வியூல சொல்லும் போது அவங்களோட ஹஸ்பண்டுக்காக தான், அவங்க ஹஸ்பண்ட் ஒரு கே அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காங்க. அண்ட் இது அவங்க டாட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல வேற மாதிரி இருந்திருக்கலாம், சகுந்தலா பாயிண்ட் ஆஃப் வியூல வேற மாதிரி இருந்திருக்கலாம். பட் இந்த மூவில அதை டெபிக் பண்ணிருக்க விதம் வந்து கொஞ்சம் அதிகமான நெகட்டிவ் டச் தான் வித்யா பாலன் மேல கொடுத்துருக்கு. பட் அம்மா பொண்ணு ரிலேஷன்ஷிப்காக கண்டிப்பா இந்த மூவியை எல்லாருமே பார்க்கலாம். மதர்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஸ்பெஷல் இந்த மூவி, கண்டிப்பா எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய படம் அண்ட் கொண்டாடப்பட வேண்டிய பர்சன் சகுந்தலா தேவி.